ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க நோ வே அவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு சர்வைவல் த்ரில்லர். இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 37 minutes இருக்கு. இந்த படத்தை நிதின் தேவேந்தர் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பேசில் ஜோசப், ரவீனா நாயர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பாக்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பாக்கலாம் அப்படின்றத தெளிவா பாக்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2020 கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு NRI அவங்க லவ் மேரேஜ் பண்ணி அவங்க வைஃபோட ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ரிட்டர்ன் வந்திருக்க டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பல்கான அமௌண்ட்டை கடன் வாங்கி அதுல போடுறாங்க. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. அந்த கடனால திருப்பி கொடுக்க சொல்லி பயங்கரமா அவங்களுக்கு நெருக்கடி தராங்க. இதுல இருந்து அவங்க சமாளிக்க முடியாம இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வைஃபும் பிரெக்னெண்டா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி அதுக்குண்டான இதையும் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில் அதுல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைம்ல பல பேர் கஷ்டப்பட்டோம், கிட்டத்தட்ட எல்லாருமே கஷ்டப்பட்டோம்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த டைம்ல சர்வைவ் பண்றதுக்காக ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ரொம்ப ரிலேட்டபிளா ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ படத்தையே ஹோல்ட் பண்றாங்க, அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பத்தில் இந்த எண்டு வரைக்குமே ஒரு இன்டென்ஸான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. நமக்கு டென்ஷன் பில்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது லாஸ்ட் வரைக்கும் ஓரளவு மெயின்டைனும் பண்ணிருக்காங்க. படத்துல வர சாங் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு, ஆனா பிளேஸ்மெண்ட் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. படத்துல லாஜிக்ன்றது சுத்தமா இல்லவே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானோ எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்லாம் ஓரளவு டீசென்டா எழுதி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே ஓரளவு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சர்வைவல் த்ரில்லர் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.